வந்து யார் கசிம், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து பரவலாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த அதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, இந்த இந்தியாவில் வந்து அந்த தனி உரிமை கொள்கையை கொண்டு வரதுக்காக வேண்டி வாட்ஸ்அப் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜ் வந்து ஏற்கனவே பிப்ரவரி மாதம் வந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் மே 25 தான் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருந்தாங்க, அது நேற்றோடு அது முடிஞ்சிருச்சு. அந்த தனி உரிமை அந்த கொள்கை மூலமாக வந்து நம்மளுடைய அந்த தகவல் பரிமாற்றங்கள் வந்து பகிரப்படும் என்ற செய்தியை வந்து நம்ம முன்னாடி வீடியோவிலேயே நம்ம விளக்கமாக பார்த்தோம். இப்போ அந்த பஞ்சாயத்து தான் இப்போ பூதாகரமாக வெடித்து ஓடிக்கிட்டு இருக்குது. மத்திய அரசாங்கமாக ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காங்க, அடித்து இந்த மாதிரி தனி உரிமை கொள்கை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பும் வந்திருக்குது. இன்றைக்கி நாட்டில் அதிகம் பேர் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி உலகம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கை. ஏனென்று சொல்லப்போனால், இது இல்லாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த செயலியெல்லாம் நம்ம பயன்படுத்தினதுக்கு பிறகு அது இல்லை என்றால் அது மிகவும் அனைவருக்கும் ஒரு சிரமமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் அந்த சொன்னதை வந்து கூகுள் நிறுவனம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்ன பண்ண போகிறாங்க என்பதை வந்து நம்ம வந்து பொறுத்திருந்ததாக நம்ம பார்க்கணும். என்ன இருந்தாலும் நம்மளுடைய தரவுகள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரகசியமாக இருக்கிறது தான் சேஃப். இது வந்து அந்த தனிநபர் அந்த உரிமையில் வந்து பங்கெடுத்துக்கிட்டால் அது ரொம்ப மிகவும் அது சிரமமான ஒன்று தான். அது வந்து தவிர்த்துக்கிறது மிகவும் நல்லது. ஆனால் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே ரொம்பவும் கஷ்டம் என்பது அனைவரும் அறிஞ்ச ஒன்று. ஏனென்று சொல்லப்போனால், எவ்வளவோ நிகழ்வுகள் இப்போ மத்திய அரசாங்கம் நினச்சதுன்னா ஒரு செகண்ட் தான், இப்போ டிக்டாக் அதெல்லாம் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இருப்பினும் வந்து இது வந்து முக்கியமான ஒரு செயலியாக இருக்கிறதுனுடைய காரணத்தினால ஒரு 6 மாதம் காலம் வந்து அவகாசம் கேட்டிருக்காங்க. எனவே நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க என்பதை வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இல்லைன்னா நம்மளுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.